सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणे नमोऽस्ते वेल्मुरुगा शिवेल्मुरुगनकरहरोकरा. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம், கேலண்டரில் போட்டிருக்கோம், மேல் நோக்கு நாள், சம நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே இந்த மேல் நோக்கு நாள் விசேஷகரமான நாள். இதெல்லாம் நட்சத்திரத்துடைய பிரதிபலிப்பை கொண்டு யோகத்தை வைத்து அழகாக சொல்லப்படுறது. இந்த மேல் நோக்கு நாள் அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க. சம நோக்கு நாள் அன்னைக்கு அப்போ சில விஷயங்கள் பண்ணுவாள், சில விஷயங்கள் பண்ண மாட்டாள். கீழ் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் எதுவுமே பெருசாக பண்ணுற வழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொன்னால், பூமிக்கு மேலே பில்டிங் கட்டுறது, தளம் போடுறது, அதே போன்று பார்த்துட்டேன்னா ஏதேனும் ஒரு புதுசாக கட்டுறது, பூமிக்கு மேலே வளரக்கூடிய சில விஷயங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் மேல் நோக்கு நாளில் பண்ணலாம். ஒரு கொடி மரம் ஏற்றுறது போன்ற விஷயங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பிரயாணம் பண்ணுறது. அடுத்தது பார்த்துட்டேன்னா சமநோக்கு நாள்னு சொல்லுவாள். இந்த பூமியை சார்ந்த சில விஷயங்கள்லாம், அதாவது இன்னும் விவசாயத்தில் சொல்ல போனோன்னா அந்த பூமியை வந்து டிராக்டரை விட்டு அந்த உழவரத்துக்கு முன்னாடி சரி பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த பூமியை சரி பண்ணுறது. சில பேர் இந்த பூமிக்கு ஃபென்சிங் எல்லாம் போடுறதுக்கு அதற்குண்டான அந்த கல்லெல்லாம் போட்டு அதுக்குண்டான சில அதை சரி பண்ணி வைப்பாள். அதெல்லாம் பண்ணுறது அந்த உழவு பார்க்குறதுல அவள் என்ன பண்ணுவாள், அதை அழகாக அந்த பூமியை வந்து அந்த மண்ணை சரி பண்ணி வைப்பாள். செடி விதைக்கிறதுக்காக அந்த செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது. கோயில் கும்பாபிஷேகம்னா அந்த சுவாமியை வைக்கிறதுக்கு அந்த பீடம் ரெடி பண்ணுறது. ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், சரி பண்ணுறது. இப்போது இந்த சிக்னலில் இருக்குது பார்த்தல, அந்த சிக்னலில் க்ரீன் சிக்னல் இஸ் அ ப்ரொசீடிங், எல்லோ சிக்னல் இஸ் அ என்னது, நீங்கள் ஸ்டார்ட் ஆகி ப்ரொசீடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போஸ்டர் இல்லையா, அதே போன்று தான் சமநோக்கு நாள். சமநோக்கு நாளில் அவ்வளோ சிறப்பு இருக்குது. அடுத்து கீழ் நோக்கு நாள். இந்த கீழ் நோக்கு நாளில் பார்த்துட்டோம்னா பூமிக்கு அடியில் இந்த குழி தோன்றது, செடி வைக்கிறது, பயிரிடுறதுக்காக அந்த பூமியை சார்ந்து பூமி கீழே சார்ந்து பண்ணுறது, பூமி பூஜைகள் பண்ணுறது, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பதிக்க போகிறோம் அதற்காக பண்ணுறது, ஒரு போர் போட போகிறோம், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சில காரியத்திற்காக செய்யக்கூடிய நாள் கீழ் நோக்கு நாள். மேல் நோக்கு நாள், சம நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படிங்கிறத நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. பூமிக்கு மேலே பூமியை சார்ந்து பூமிக்கு கீழே, இப்படி நம்ம சரியாக செய்து கொண்டோன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.